ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இன்றைக்கி இந்த ஆடியோ தொகுப்பில் 2021 வருஷம் தமிழுக்கு ஆவணி மாதம் எப்படிப்பட்ட பொதுவான பலன்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படிங்குன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதம் பிளானட்ரி பொசிஷன், அதாவது கிரக நிலைகள், கோள்களுடைய சஞ்சாரம், அவங்களுடைய பெயர்ச்சி, இதை பார்க்குற பொழுது ரிஷபராசியில் ராகு, சிம்மராசியில் சூரியன் செவ்வாய், கன்னிராசியில் சுக்கரன் புதன், விருச்சக ராசியில் கேது, மகர ராசியில் சனி பகவான் வக்கரகதியில், கும்பராசியில் குரு பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாங்க. இதில் ஆவணி மாதம் 10ஆம் தேதி பார்த்திங்கன்னா சிம்மராசியில் இருக்கக்கூடிய புதன் கன்னி ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாரு. ஆவணி மாதம் 20ஆம் தேதி கன்னியில் இருக்கக்கூடிய கன்னி ராசிக்கு செவ்வாய் பெயர்ச்சி ஆகிறாரு. அதே ஆவணி மாதம் 20ஆம் தேதி துலாத்தில் சுக்கரன் பெயர்ச்சி ஆகிறாரு. அந்த ஆவணி மாதம் 29ஆம் தேதி கும்பத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் மகர ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். ஆக இந்த மாதம் 3 கிரகங்கள், அதாவது புதன், செவ்வாய், சுக்கரன், இவர்கள் எல்லாம் அடுத்தடுத்து பெயர்ச்சி ஆகிட்டே இருக்கிறாங்க. மாதத்தின் கடைசியில் மகர ராசியில் குரு பகவான் இருக்கார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளை பொதுவாக பார்க்குற போது ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நீங்கள் மீன ராசி அல்லது மீன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்கள் லக்னாதிபதி குரு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல வக்ரகதியில் சஞ்சரிக்கிறார். ஆவணி மாதம் 29ஆம் தேதிக்கு அப்புறம் மந்த் எண்டில் தான் அவர் வந்து மகர ராசிக்கு டிரான்சிட் ஆகிறார். அப்படி பார்க்குற போது நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பம் உங்களுக்கு வரும். அல்லது நீங்கள் இருப்பிடத்தை விட்டு மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, ரொம்ப நாளாக வீடு மாற்றம், இடம் மாற்றம், ஊர் மாற்றங்கள் இல்லாதவங்களுக்கு அதுக்கான ஒரு வாய்ப்பு, ஒரு சந்தர்ப்பமாக இந்த ஆவணி மாதம் கிரக நிலைகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய 2ஆம் அதிபதியாக செவ்வாய் பகவானே 6ஆம் இடத்துல சஞ்சரிச்சிட்ருக்கிறார். அதை குரு வேற, உங்கள் ராசிநாதன் வேற பார்க்குறாரு. அப்படி இருந்தாலே 2ஆம் இடம் என்பது நீங்கள் பேச்சின் மூலமாக சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், ஸோ அது நல்லா இருக்குது. அதே சமயத்தில் செவ்வாய் வந்து 2ஆம் அதிபதியாக இருக்கிறனால பேசுங்க, யார்கிட்டையும் ஹார்ஷாக பேசாதீங்க, பொறுமையாக பேசுங்க, நிதானமாக பேசுங்க, குறிப்பாக கவுண்டர் கொடுக்காதீங்க யாருக்குமே. அதுவும் இந்த மாதம் ரொம்ப முக்கியம். அப்படி இருந்துட்டிங்கனாலே இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். 2ஆம் இடம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள், கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ், இதையெல்லாம் சொல்கிறது, அதனால் அது ஓரளவுக்கு இந்த மாதம் நல்லாயிருக்கு. குறிப்பாக ஃபைனான்சியலாக பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் உங்களுக்கு இந்த மாதம் இல்லை, பெரிய க்ரைசிஸ் ஒன்றும் இல்லை. இருந்தால் கூட தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட் இந்த மாதம் வேண்டாம். குறிப்பாக உங்களுடைய ராசிநாதனே 12ல் இருக்கிறதுனால குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலம், ஏதாவது சுபகரியங்களுக்காக செலவு பண்ண வேண்டிய காலங்கள் நிறைய இருக்குது, அதுக்கு செலவு பண்ணுங்கள். உங்களுடைய 3ஆம் அதிபதியாக சுக்கரன், அவர் வந்து 7ஆம் இடத்தில் இருக்கார், அதுக்கப்புறம் 8ஆம் இடத்துக்கு போகிறாரு. 3ஆம் இடம் உங்களுடைய முயற்சி ஸ்தானம், அதிலே ராகு இருக்கிறாரு. அப்படி இருந்தாலே உங்களுடைய முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இந்த மாதம் உங்களுடைய கம்யூனிகேஷன் ரொம்ப கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன கோல் போடுறீங்களோ அதை கண்டிப்பாக அச்சீவ் பண்ணுவீங்க. அதுக்கான வாய்ப்பு, சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. குறிப்பாக 3ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிச்சிட்ருக்க காலத்தில் உங்களுக்கு எதிர்பாராத ஒரு ஹெல்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பு, அல்லது யாரிடமாவது உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. குறிப்பாக இளைய சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நெருங்கிய உறவினர்களாலும் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் இருக்குது. குறிப்பாக பெண் வேலையாட்களால் இந்த மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதோட உங்களுடைய 3ஆம் இடத்தில் ராகு பகவான் இருந்துட்டுருக்காரு. வீடு மாற்றம், இடம் மாற்றம், முதல்ல சொன்னது மாதிரி ஊர் மாற்றங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க, அல்லது பிளாட்ஃபார்ம் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, அல்லது சிறு தொழில், அல்லது சுயதொழில், அல்லது வீட்டில் வச்சுட்டு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும். அது இல்லாமல் கமிஷன், ஏஜென்சி, புரோக்கரேஜு, கான்ட்ராக்டு, கன்சல்டன்சி, ரியல் எஸ்டேட்டு, டிஜிட்டல் துறை, கம்யூனிகேஷன் அண்டு மெடிக்கல் அண்ட் மீடியா, இது சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம், வருமானம், சம்பாத்தியங்கள் கண்டிப்பாக இருக்குது. அதோடு உங்களுடைய 3ஆம் அதிபதியாக
சுக்கர பகவானே வர்றதுனால எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாக தான் இந்த மாதம் சாப்பாடெல்லாம் சாப்பிட நடப்பீங்க. குறிப்பாக ரொம்ப ராயலாக சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க, அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நடக்கும். குறிப்பாக ரொம்ப பெர்ஃப்யூம்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுவீங்க, இது எல்லாமே இந்த மாதிரி நடக்கும். ரொம்ப நாளாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆனவங்களுக்கு எங்கேஜ்மெண்ட்டுக்கான வாய்ப்பு அல்லது நிச்சயதார்த்தம் பேச்சுவார்த்தைகள் நடப்பதற்கான வாய்ப்பு இந்த மாதம் கைகூடி வரும். உங்களுக்கு உங்களுடைய நான்காம் அதிபதியாகவே புதன் வர்றார். உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருக்கீங்கன்னா ப்ரொடக்ஷன் சைடில் உங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற விலை கிடைக்கும். நீங்கள் அம்மாவுடைய ஒரு அன்பு ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருந்துகிட்ருக்கு. எஜுகேஷனை பொறுத்த வரைக்குமே நல்லாவே இருக்குது. நீங்கள் என்ன எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இதெல்லாமே கைகூடி வரும். குறிப்பாக நீங்கள் என்ன ஸ்கூலையோ காலேஜையோ அல்லது யூனிவர்சிட்டியோ முயற்சி பண்ணுறீங்களோ அதெல்லாமே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அஞ்சாம் அதிபதி சந்திர பகவானாக இருக்கார். அப்படி இருந்தாலே உங்களை அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் உற்சாகம் இருந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை அப்டேட் பண்ணிகிட்ருப்பீங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்ருப்பீங்க. அதாவது ஒரு நீங்கள் எங்கேயாவது கெஸ்ட்டாக போவீங்க அல்லது யாராவது உங்கள் கெஸ்ட்டு இந்த மாதம் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, நீங்களும் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பெயர் புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியம் உண்டு. ஷேர் மார்க்கெட்டில் ஸ்பெகுலேஷனில் ரேஸ் லாட்ரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அல்லது ட்ரேடிங்கில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு, அதுக்கு தகுந்த ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் கைகூடி வரும். குறிப்பாக கலைத்துறையில் மட்டுமல்ல, நீங்கள் பாலிடிக்ஸில் இருக்கீங்கனாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு சிறப்பு. உங்களுடைய பெயர் புகழ் நல்லாவே இருக்குது. ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்களுக்கு அவார்ட்ஸ் அண்டு ரிவார்ட்ஸ் ஒரு சிலருக்கு கிடைப்பதற்கான சந்தர்ப்பங்கள் இருக்குது. அதோட உங்களுடைய ஆறாம் அதிபதியாக சூரியன். அப்படி இருந்தாலே கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வேலையில் இருந்தனால ஐடியாவில் இருக்கிறவங்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பு, வேலையில் ஒரு முன்னேற்றம் இது அத்தனையுமே இருக்குது. அதோடய குரு வேற உங்களுடைய ஆறாம் இடத்தை சர்வீஸ் தனத்தை பார்த்துட்ருக்கிறாரு. ப்ரமோஷன் எதுவும் வரணும்னா கண்டிப்பாக அது வருவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் இருக்குது. நீங்கள் ஏதாவது காம்படிஷன் எதுவும் எக்ஸாம் எழுதியிருந்தீங்கன்னா ரிசல்ட் வந்தால் இந்த மாதம் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. குறிப்பாக ஸ்டேட் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் வந்ததுன்னா நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. அதோட நீங்கள் ஸ்காலர்ஷிப்புக்கு எதுவும் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். வழக்குகள் ஏதாவது இருந்தாலும் அந்த வழக்குகளை நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு. லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லோன் கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிங்கன்னா அது அந்த பர்பஸ்க்காக கிடைக்கும். ஒரு விஷயம் ஆறாம் இடத்துல சூரியன், இன்டைரக்ட்லி எனிமீஸ் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பக்கம் அவங்கள நீங்கள் ஜெயிச்சிட்டே இருப்பீங்க, இன்னொரு பக்கம் அவங்க வளர்ந்துக்கிட்டே இருப்பாங்க. இது உங்களுடைய கிரக அமைப்பில் இருந்துக்கிட்டே இருக்குது. அது விஷயத்தில் ரொம்ப முக்கியம். குறிப்பாக ஆறாம் இடத்துல சூரியன் இருக்கலாம், டயத்துக்கு சாப்பிடுங்க, விரதம் இதெல்லாமே வேண்டாம். ஆறாம் இடம் பெட் அனிமல்ஸ், உங்களுடைய வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி சந்தோஷம் குரு பார்க்குறாரு, அதனால் நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏழாம் இடம் உங்களுடைய மன வாழ்க்கையை சொல்லக்கூடியது. ஸோ மேரிட்டல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பத்தாம் தேதிக்கு அப்புறம் கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம் இருந்துகிட்ருக்கு. லைஃப் பார்ட்னரும் சரி பிஸ்னஸ் பார்ட்னரும் சரி ஓரளவுக்கு பரவாயில்ல. நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ஓரளவுக்கு பரவாயில்ல. பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னரும் லாபம் அடைவார், நீங்களும் லாபம் அடைவீங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நார்மலாக இருந்துகிட்ருக்குது. உங்களுடைய ஏழாம் இடத்துல கிரகங்கள் இருக்கிறனால நீங்கள் லாங் ஜேர்னி பண்ணுறதுல ஒரு பிரேக் இருந்துக்கிட்டே இருக்குது. அதே சமயத்தில் ஆறாம் இடத்துல சூரிய பகவான் இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய காலங்கள் ஹெல்த் விஷயத்தில் ரொம்ப கவனம். குரு பார்த்தால் கூட குரு 12லேருந்து தான் பார்க்குறாரு. சூரியன் இருந்தால் கார்டியாக் ப்ராப்ளம்லாம் பாருங்கள், வைரல் ஃபீவர் எல்லாம் பார்த்துங்க. உடம்புல உஷ்ண சம்மந்தமான நோய்கள் ஏற்பட்டு விலகும், பல் சம்மந்தப்பட்ட வியாதிகள் வந்துட்டு போகும், அப்டமலில் பிரச்சனை இல்லாமல் பார்த்துங்க. இது ரொம்ப முக்கியம். ஏனென்றால் குரு பார்த்தாலும் அவ்வளோ தூரத்துக்கு இந்த மாதம் சரியாக இல்லை. அதனால் இறைவன் எப்பயுமே ஒன்றை கொடுக்கும் பொழுது ஒன்றை எடுப்பார். அது மாதிரி தான் கிரகங்களும் ஒரு நன்மை செய்யும் பொழுது ஒரு தீய பலன்களையும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. அது விஷயத்தில் நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த மாதத்தில் உங்களுடைய அப்பாவுடைய ஃப்ரெண்ட்ஷிப் ஏதாவது இருந்தீங்கன்னா அவங்கள மீட் பண்ணுவீங்க, அவங்களுடைய அன்பு ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு மதிப்பு மரியாதையை உண்டு பண்ண வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. உங்களுடைய எட்டாம் அதிபதி சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல இருக்கிறார். இருபதாம் தேதி வரைக்கும் அப்புறம் எட்டாம் தேதிக்கு வர இருபதாம் தேதிக்கு அப்புறம் எட்டாம் இடத்துக்கு வருகிறார். எட்டாம் இடம் நீங்கள் போக்குவரத்து வெஹிக்கிள்ஸு வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போங்க.
நீங்கள் கடன் வாங்குறது, வட்டி கட்ட வேண்டிய விஷயங்களை சொல்லுவது, அதே சமயத்தில் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவு, பொருள் வரவை சொல்லுவதும் எட்டாம் இடம் தான். ஸோ உங்களுக்கு ரொம்ப நாள் அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எதுவும் இருந்தால் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. பென்ஷன், பிஎஃப், கிராஜுவேட்டி வரல, அல்லது இன்சூரன்ஸ் பணங்கள் வரல அப்படின்னா அது வரும். மனைவியின் மூலமாக தன வரவு ஒரு சிலருக்கு உண்டு. ஆர் அன்எக்ஸ்பெக்டட் மணி, எதிர்பாராத தன வரவுமே இருந்துகிட்ருக்கு. அதே சமயத்தில் சுக்கரன் இருக்கிறனால வெஹிக்கிள்ஸில் கண்டிப்பாக கவனமாக போயிட்டு வாங்க. சின்ன ஆக்சிடெண்ட்டு ஆப்ரேஷனுக்கான பாசிபிலிட்டிஸும் இந்த மாதம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. தேவையற்ற பிரச்சனைகளில் பார்த்தா தலையிடாதீங்க. குறிப்பாக பெண்கள் விஷயத்தில் இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு அப்புறம் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. உங்களுடைய 9ஆம் இடத்தில் கேது பகவான் இருக்கார், தெய்வ அனுகூலம் இருந்துகிட்டு இருக்குது. 9ஆம் இடம் உங்களுடைய குலதெய்வம், குலதெய்வத்தினுடைய அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்குது. ஹையர் ஸ்டடி, ஹையர் எஜுகேஷனுக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ், ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு, இது அத்தனையுமே உங்களுடைய ஜாதகத்தில் இந்த மாதம் இருந்துக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். அப்பாவால் ஒரு பக்கம் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய மாஸ்டர் யாரோ அந்த குருமார்கள் இருந்தால் அவங்கள சந்திப்பீங்க, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க, அவர்களால் நன்மை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதையுமே ரொம்ப முன் யோசனையாக இந்த காலத்தில் செயல்படுவீங்க, அதில் சக்ஸஸ் பண்ணுவீங்க. அது மட்டுமல்ல, இந்த காலகட்டங்களில் நீங்கள் யோகா, தியானம், மெடிடேஷன் இது சம்மந்தப்பட்ட ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களுடைய மன ஈடுபாடு அதிகரிக்கும். அடிக்கடி எதிர்பாராத கோயில் ஆன்மீக தரிசனங்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் உருவாகும். உங்களுடைய 10ஆம் அதிபதி குரு 12ல் இருக்கிறனால கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். 11ஆம் இடத்தில் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்படி இருந்தாலே, வக்ரகத்தில் இருந்தாலே உங்களுடைய மூத்த சகோதரர்களால் நன்மை, உங்களுடைய ஆண் நண்பர்களால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், குதுகலம் இருந்துகிட்ருக்கும். ரொம்ப நாளாக நீங்கள் நோயில் இருக்கீங்கன்னா நோயிலேருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு, ஹாஸ்பிட்டலில் இருந்தால் கூட நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, பெரிய லெவலில் மெடிக்கல் நீங்கள் எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா கூட க்ரானிக் டிசீஸ் இருந்தால் கூட ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ஒரு பக்கம் சூரியன் உங்களுக்கு நோய் வாய்ப்பாட்டை கொடுத்தால் கூட, குரு பார்த்து அக்ரவேட் ஆனால் கூட, சனி பகவான் இருக்கிறனால நோயிலேருந்து உங்களை விடுபடுவதற்கான சந்தர்ப்பங்களை இந்த மாதம் உங்களுக்கு அவரே, சனிதான் நோய்காரகன், அவரே உங்களை ரெக்கவரி ஆகிறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் உண்டு. நல்ல நட்பு வட்டாரத்தை உருவாக்கார், அதனால் மகிழ்ச்சி, சந்தோஷம், குதூகலத்தை, உங்களை அறியாத உற்சாகத்தை உண்டு பண்ணுவார். ரொம்ப நாளாக ஏதாவது ஜெயில் பிரிசன்ஸ், ஜெயில் வாழ்க்கையில் இருக்கீங்க, இல்லை ஹவுஸ் அரெஸ்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரிலீஃப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் எல்லாம் இந்த மாதம் கைகூடி வரும். மொத்தத்தில் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு பரவாயில்லைன்னு தான் சொல்லணும். எதிலையாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் உண்டு. அது விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருங்க. ஒரு விஷயம், உங்களுடைய பர்சனல் லைஃப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யார்ட்டையும் ஷேர் பண்ணாதீங்க இந்த மாதம், இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக குரு 12ல் இருக்கிறனால நல்ல ஒரு தூக்கத்தை மெயின்டைன் பண்ணுங்கள், இது ரொம்ப முக்கியம். இந்த மாதம் அம்பாளுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல, பிரத்யங்கரா தேவியுடைய வழிபாடு இந்த மாதம் பண்ணுவோம். குறிப்பாக சனி இருக்கிறதுனால சரபேஸ்வரருடைய வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஓரளவுக்கு நற்பலங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். பெரிய லெவலில் வரக்கூடிய கெடுபலங்கள் குறையும், நற்பலங்கள் கூடும். நன்றி, வணக்கம்.